ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு அமேசிங் ஸ்பைடர்மேன், அதாவது லாஸ்ட்டாக வந்த மூவினால அதுக்கு முன்னாடி வந்து அது பெருசாக பேசப்படல. இப்போது கேப்டன் அமெரிக்கா போது ஒரு பேஸ் அண்ட் ஒரு சாஃப்டில் தான் இருக்கும். மற்ற கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி என்னோடய வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அது ஓகே ஆகும், இல்லைன்னா ஓகே ஆகாது. அந்த கேரக்டர் மக்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான டவுட், நீங்கள் பேசும்போது படங்கள்லாம் முன்னாடியே டப்பிங் பண்ணி முடிச்சிடும், நீங்கள்லாம் முன்னாடியே படம் பார்த்துருவீங்க, அந்த படத்தில் ஸ்டோரிலாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ மார்வல் மூவிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்வல் மூவிஸ் இல்லை மார்வல் டிசி எதுவாக இருந்தாலும் இப்போது நிறைய சிஜி ஒர்க்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இது இருக்குன்னா அண்ட் மோரோவர் அவங்களோட பைரசி காரணமாகவே ஃபுல் வீடியோ வராது. எப்படியும் எங்களுக்கும் வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் வந்து அந்த சிஜி போர்ஷன்ஸ் எல்லாமே பிளாக் ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் டப்பிங் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு கூண்டு விட்டு கூண்டு போகிற மாதிரி தான். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் என்ன, அவரோட பாடி லாங்குவேஜ் என்ன, அவரோட ஒரிஜினல் ஒரிஜினல் என்ன இருக்குது, அந்த ஒரிஜினல் கெடுக்காத அளவுக்கு நம்ம பண்ணாலே 90% மேட்ச் பண்ணிவிடுவோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த உலகத்தை நாம தான் காப்பாற்ற போகிறோம். ஆக்ஷன் பீட் இது த்ரோ பண்ணுன்னா அந்த ஒரிஜினல் அந்த இது வந்து ஒன் பீஸ் ஒரு அனிமே. அந்த அனிமே இப்போ கார்ட்டூன் நெட்ஒர்க் ஹையர் பண்ணி அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணிருக்காங்க. அதில் ஃபேன்ஸ் எல்லோரும் சொல்கிறது தமிழ் டப்பிங் வந்து இதில் ஒட்டலை, ஒரு சில கேரக்டர்ஸுக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் சேர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டன் அமெரிக்கா, ஹோம்லேண்டர், அப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேன், இந்த மாதிரி இவருக்கு நிறைய பேர் இருக்குது. எஸ் வாய்ஸ் ஆக்டர் கார்த்திகேயன் அண்ணா தான் நம்ம கூட இருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இருக்கீங்க, நல்லா இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்கணுன் இருந்த முக்கியமான கேள்வி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உங்களோட வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரியான கேரக்டர்ஸுக்கு இவர் வாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி பர்ஃபெக்ட், மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு அவங்க வாய்ஸ்லாம் வந்து அமைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்றைக்காவது அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த கேரக்டரை பொறுத்து தான் ப்ரோ, நம்மளாக அதை சூஸ் பண்ண முடியாது. எப்போவுமே ஒரு கேரக்டருக்கான வாய்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும், இத்தனை பேர் இது பண்ணலாம், இன்கேஸ் நீங்கள் பேச முடியலன்றப்போ. இப்போ ஹாலிவுட் அண்டு அதர் லாங்குவேஜ் மூவிஸ்ன்றப்போ அந்த கேரக்டரும் அந்த ஏஜுக்கும் அந்த பாடிக்கும் என்ன வாய்ஸ் செட் ஆகுமோ அதை வச்சு தான். ஸோ அப்படியே தானே அமைஞ்சதானத்தில் போயிட்டு தேடிலாம் இது பண்ணது கிடையாது. ஸோ ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கும்போது அது நம்ம அவுட்புட் என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு தான் அமையுது. ஓகே, இப்போது நீங்கள் பேசினதில் ரொம்ப ரீச் ஆன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் ஹோம்லேண்டர் அந்த மாதிரி சொல்லலாம். இதை தாண்டி பெருசாக ரீச் ஆச்சு இந்த கேரக்டர், நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு பேசும்போது இது இப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு அமேசிங் ஸ்பைடர்மேன், அதாவது லாஸ்ட்டாக வந்த மூவினால அதுக்கு முன்னாடி வந்து அது பெருசாக பேசப்படல, பட் லாஸ்ட்டாக வந்தப்போ நோ வே ஹோம் வந்தப்போ அதில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம், பே கண்டுபிடிச்சலாம் டேக் பண்ணி போடும்போது தெரிஞ்சது ஓகே பேசுகிறாரு அப்படின்னு தெரிஞ்சது. அப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா முன்னாடி பேசும்போது இல்லை இது பேசலையே? இல்லை ப்ரோ, நான் அதான் சொல்லணும், மார்வலே வந்து திடீர்னு அந்த என் கேம் அப்போ தான் டக்குன்னு பூம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த என் கேம் அப்போது பூம் ஆனோடனே ஓகே இன்னும் இதுக்கு முன்னாடிலாம் என்ன பேசியிருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு தேட ஆரம்பித்தோடனே அதுலேருந்து வரும்போது கிடச்சிது. பட் அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடிலாம் ஐடியா கிடையாது. ஓகே, நான் அதுக்கப்புறம் நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் இங்கே தேடி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த இங்கிலீஷில் ஒரு மூவியில் எது எனி அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் இருக்கும், அதை தமிழில் மாற்றும்போது ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் அந்த மீனிங் வந்து அப்படியே மாத்திரமாக இருக்கணும். அது வந்து எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்களா, இல்லை அது ஸ்கிரிப்டி அந்த மெத்தட் வந்து இந்த மாதிரி நடக்கும்? இல்லை, இப்போ நம்மளை சூஸ் பண்ணுறதுலேருந்து முதற்கொண்டு படம் பார்க்குறதுலேருந்து அவங்க ரைட்டிங் பண்ணுறது எல்லாமே ரைட்டரோட வேலை தான். ஸோ அவங்க படத்தை பார்த்துட்டு அதில் என்னென்ன இருக்குது, இங்கே நமக்குன்னு ஒரு சென்சார் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சென்சார் இருக்கும். ஸோ அந்த இதுக்கு எப்படி மாற்றணுன்றது அண்டு நம்மளோட கல்ச்சரில் அதை சொல்கிறது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அது எல்லாமே ரைட்டரோட ஜாப் தான். ஸோ ரைட்டர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு இவர் வாய்ஸ் செட் ஆகுமான்ட்டு அதையும் பார்த்துட்டு தான் இது பண்ணுவாங்க. பட் அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஃபுல்லாகவே ரைட்டர்ஸோட வேலை தான். அங்கே நம்ம ஸ்பாட்டில் வந்து மேபி என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமா, ஏன்னா இப்போ ரைட்டிங் பண்ணும்போது பேசும்போது அது எப்படி வருது அப்படின்றது பார்க்கறதுக்காக மாற்றுவாங்க. ஸோ அங்கே பெட்டர்மெண்ட் பண்ணுவாங்களே தவிர, பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்டர் எல்லாமே முடிச்சிருவாங்க, ரைட்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் முடிச்சிருவாங்க. ஓகே, நான் இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பேசியிருப்பீங்களா முன்னாடியெல்லாம் கார்ட்டூன், அதாவது மக்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான டவுட், நீங்கள் பேசும்போது படங்கள்லாம் முன்னாடியே டப்பிங் பண்ணி முடிச்சிருவாங்க, நீங்களாம் முன்னாடியே படம் பார்த்துருவீங்க, அந்த படத்தோட ஸ்டோரிலாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அது உண்மையிலே அந்த மாதிரி இருக்குமா டப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு? இப்போ மார்வல் மூவிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்வல் மூவிஸ் இல்லை மார்வல் டிசி எதுவாக இருந்தாலும் இப்போது நிறைய சிஜி ஒர்க்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இது இருக்குன்னா அண்ட் மோரோவர் அவங்களோட பைரசி காரணமாகவே ஃபுல் வீடியோ வராது. எப்படியும் எங்களுக்கும் வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் வந்து அந்த சிஜி போர்ஷன்ஸ் எல்லாமே பிளாக் ஆகிருக்கும், ஒன்லி இப்போ உங்களோட ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும்.
அது வந்து ஒரு கிரவுண்டில் உங்களோட ஃபேஸ் மட்டும் தெரியும், அவ்வளோதான். பட் அங்கே என்ன நடக்குது அப்படின்றதுலாம் நம்ம ஸ்கிரிப்ட் வச்சு தான், அந்த முன்னாடியும் பின்னாடியும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். இந்த சீன் இதுக்கு முன்னாடி இங்கே அட்டாக் ஆகிருக்கு, இப்போ இங்கே அட்டாக் நடக்குது, இங்கே ஃபைட் போயிட்டுருக்கு, இங்கே வந்து வேறு ஃபோன் கான்வர்சேஷன் அப்படின்றது நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சு தான் இது பண்ணுவோம். இப்போ காமில் பேசுகிறாங்க, எதுவாக இருந்தாலும் அந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சு தான். ஃபுல் மூவி நாங்களும் பார்க்க மாட்டோம், உங்களை மாதிரி எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் தேட்டரில் தான் போய் பார்ப்போம். ஆனால் இதுதான் நடக்குது அப்படிங்கிற ஸ்டோரி வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் பார்க்கும்போது. ஆமாம், பட் ஆனால் விஷுவலாக ஒன்றுமே நமக்கு தெரியாது இல்லையா. இப்போது எக்ஸாம்பிள் சொன்னால் மில்லினார் தூக்குறான்னு தான் தெரியும், அந்த மில்லினார் எது, அந்த மில்லினாரா, இந்த மில்லினாரா நமக்கு தெரியாது இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ அது மூவியில் பார்க்கும்போது தான் தெரியும். பட் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் இந்த பவர் இருக்கணும், இந்த விஷயம் இருக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க, அதை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். ஓகே, நான் நீங்கள் பேசின வயசு வந்துட்டு உங்களுக்கு டிஃபிகல்ட்டான கேரக்டர், ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் உங்கள் வாய்ஸுக்கு சூட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிஃபிகல்ட்டானது இது என் ஜானரே இல்லை, நான் வந்து மாற்றி அமேசிங் ஸ்பைடர்மேன் தான், அந்த அளவுக்கு ஜோவியல்லாம் கிடையாது, ரொம்ப சைலண்ட்டாக நமக்கு என்ன ஒர்க் வருமோ நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் பேசுவோம். பட் அது அப்படியே டோட்டல் ஆப்போசிட், ஏன்னா துரு துருன்னு இருக்கிற மாதிரி ஒரு நர்ட் மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அது எப்போ வேணாலும் அதுதான். இப்போது கேப்டன் அமெரிக்கா போது ஒரு பேஸ் அண்ட் ஒரு சாஃப்டில் தான் இருக்கும், மற்ற கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி என்னோடய வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அது ஓகே ஆகும், இல்லைன்னா ஓகே ஆகாது அந்த கேரக்டர். பட் அமேசிங் ஸ்பைடர்மேன் அன்எக்ஸ்பெக்டட் தான், ஏன்னா ஓகே ஆகிடுச்சுன்னு ஒன்றுவே எப்படி பேச போகிறோன்றது தெரியல. ஸோ அதுதான் கேப்டன் அமெரிக்கா வாய்ஸ் நீங்கள் பேசியிருந்தீங்க ஃபுல்லாக. அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருக்க வாய்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு லீடர்ஷிப் அதை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட் கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி. அப்படி பார்த்தா அதுக்கு டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் வந்து இங்கே ஹோம்லேண்டர். அங்கே பேசினதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு ரெண்டுக்கும்? எல்லாமே வாய்ஸ் டெஸ்ட் தான் வருவாது, அந்த உருவத்துக்கான குரல் நம்மக்கிட்ட இருக்குன்றப்போ அதை எடுத்துக்கிறாங்க. பட் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு நமக்கு அது வில்லனாக வரப்போகிறான்றது தெரியாது. பட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி, ஃபுல்லாகவே அவங்க தான். அங்கே நம்ம போய் பெட்டர்மெண்ட் அதை கெடுக்காத அளவுக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா வரப்போகுது, அவ்வளோதான். பட் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் முடிச்சுட்டு அவங்க வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தப்போ ஓகேன்ட்டாங்க. ஸோ அது பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணி தானே ஆகணும், அது வரலன்னு சொல்ல முடியாதுல்ல, நம்மளோட ஓகே அதானே. ஸோ அந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்கோ அதுக்கு ஜஸ்டிஃபை, அவ்வளோதான். இல்லைண்ணா, நான் கேட்டது என்னன்னா, இப்போ கேப்டன் அமெரிக்காவுக்கு நீங்கள் இதுவரை கொடுத்துருந்தீங்க, அதான் பேடாக இது ஒரு வில்லனுக்கு ராவான ஒரு உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டப்பிங் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு கூண்டு விட்டு கூண்டு போகிற மாதிரி தான். இப்போ நான் உங்களுக்கு பேசுகிறப்போ நீங்கள் இப்போ எப்படி ஆங்கராக இவ்வளோ குவஸ்டின்ஸ் இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு ஃபாஸ்ட்டாக வராது. பட் இருந்தாலும் நான் பண்ணணுங்கிறப்போ அதை பண்ணி தான் ஆகும். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் என்ன, அவரோட பாடி லாங்குவேஜ் என்ன, அவரோட ஒரிஜினல் என்ன இருக்குது, அந்த ஒரிஜினல் கெடுக்காத அளவுக்கு நம்ம பண்ணாலே 90% மேட்ச் பண்ணிவிடுவோம், ஏன்னா அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் பண்ணி தான் அவங்க வேறு வழி இல்லை, அவங்களோட டயலாக்ஸு அண்ட் அந்த எமோஷன்ஸ், ஒரிஜினல் என்ன எமோஷன்ஸ் இருக்கோ அந்த எமோஷன்ஸை கேட்ச் பண்ணால் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். அது வில்லன் ஹீரோ காமெடியன் அதெல்லாம் நம்ம எதுவும் கிடையாது. ஓகே, அப்படி பார்க்கும்போது இப்போது ரீசெண்டாக season 4 வேறு வந்து வரப்போகுது, அடுத்து June 13 அந்த மாதிரி. நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அந்த மாதிரி ஸ்டோரி எதுவுமே வந்துட்டு எங்களுக்கும் தெரியாது, நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு. பாய்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் நிறையா பேட் வேர்ட்ஸ்லாம் இருக்கும் சென்சார், இங்கிலீஷ் ஆக்சுவல் வெர்ஷன்லேயே அப்படி தான் இருக்கும். தமிழில் நம்ம அவ்வளோ நம்ம எதிர்பார்க்க முடியாதுனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியும். ஆனால் அது ஒரிஜினலாக கொண்டு வர்றதுக்கு இதுக்காக எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதே மாதிரி நம்ம தமிழில் கொண்டு வர முடியாது, அதுக்காக எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு? ஆமாம், இப்போ நீங்கள் இது வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக எங்கேருந்து வருதுன்றது எனக்கு கரெக்டாக தெரியாது. பட் வந்து இப்போ நமக்கு மும்பைலேருந்து அந்த வெண்டார்லேருந்து நம்மக்கிட்ட வருது. ஸோ அந்த வெண்டார் வந்து சில இது இருக்கும், இந்த மாதிரி தான் பேசணும், இவ்வளோ தான், இந்த வேர்ட் வேண்டாம். ஸோ அந்த வேர்டுக்கு ஈக்குவல் பவர் வேர்டு என்ன இருக்குது, ஸோ அவங்களே எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இல்லை நம்ம இங்கேருந்து சொல்கிறோன்னா அது எந்த மாதிரி பவராக இருக்கும் அப்படின்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து டப்பிங் டேரக்டர்ஸும் ரைட்டர்ஸும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் அந்த வேர்டாக சொல்ல முடியாது, அதுக்கு ஈக்குவலாக வேறு வேர்ட்ஸ் என்ன இருக்குது அது சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அது உண்டு, ஏன்னா அந்த வெண்டார் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்க எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க தான் ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். ஸோ அவங்க என்ன வேர்ட் சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மற்றபடி ஆமாம், ஒரிஜினல் வேர்டில் சொல்லணும்னா இங்கே இதை சொல்ல முடியாது, அப்போ ஃபுல்லாகவே பீப் போட்டு தான் இது பார்க்கணும். ஸோ அதனால் மாற்ற சொல்லிவிட்டு அவங்களே கொடுத்துருவாங்க, இந்த வேர்ட்ஸ் போட்டுக்கங்க இது இருக்கட்டும் அப்படின்றது. ஒரு கண்டென்ட் வந்துட்டு இப்போ மார்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லுமே வந்துட்டு ஒருத்தர் தான் இது இன்சார்ஜ் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை ஒவ்வொரு மூவிஸ்க்கு ஒரு? இல்லை ப்ரோ, அது எப்படி பண்ண முடியும், ஏன்னா உங்களுக்கு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 30-40 மூவிஸ் பண்ணுறாங்கன்னா ஒருத்தரால் மிஞ்சி போனால் ஒரு 5 படம் 6 படம் தான் பண்ணும். ஏன்னா ஒரு படத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10-15 days ஆகிடும். மார்வல் மூவிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெரிய படம், பட்ஜெட் படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1-1.5 months போகும். ஸோ அந்த ஒரு வெண்டார் அந்த ஒரு டப்பிங் டேரக்டரால் ஒரு மாதத்துக்கு ஒரு படம் தான் பண்ண முடியும், ஏன்னா அதுவே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணுன்றதுனால அந்த டைமே அவங்களுக்கு இழுக்கும். ஸோ
அதுக்கு என்னென்னா அவங்களோட அந்த காம்படிஷன் இது பண்ணும்போது ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட போகும். பட் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோன்னா, இப்போது ஒரு கேரக்டருக்கு இப்போ கேப்டன் அமெரிக்காவுக்கு நான் கிறிஸ் ஈவன்ஸுக்கு சைன் பண்ணியிருக்கேன்னா அவரோட எல்லா மூவிஸுக்கும் நான் பேசணும். இது வந்து எந்த வெண்டார்கிட்ட போனாலும் நான் தான் பேசணுங்கிறது தான் ரூல்ஸ். ஸோ மார்வல் பொறுத்த வரைக்கும் டிசியில் அந்த மாதிரி எனக்கு நடந்ததில்லை. பட் ஆனால் பேசுகிறப்போ அதான் அந்த கேரக்டர் திரும்ப வருதுன்னா நான் தான் போய் பேசுவேன். அந்த மாதிரி தான் அது இடையில மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க, அது அவங்களோட டிசிஷன் தான். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 16 பேப்பர் இருக்கும் சைன் வாங்குவோம், நம்ம கடன் சைன் பண்ணிட்டு அது என்னமோ அவங்க டிசிஷன் தான். அவங்க அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்கேஸ் நாங்கள் மாற்ற போகிறோம், இல்லை இது ப்ரமோஷனுக்காக பண்ணுறோம், இல்லை இன்னும் எங்களுக்கு பெட்டர் வாய்ஸ் வேணும், இல்லை இந்த படத்தில் இவர் கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் வேணும் அப்படின்றது மாற்றுவாங்க. அது நம்ம எதுவும் தள்ளிட முடியாது. அப்போ ஒவ்வொரு சீசன் வந்து கேரக்டர் மாறுறது இதெல்லாம் வந்துட்டு இந்த டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணுறதா இல்லை அவங்க டிசைட் பண்ணுறதா? நீங்கள் ஒரு படம் உங்களுக்கு வந்திருக்கு, எக்ஸாம்பிள் இப்போ என் கேம் பார்ட் 2 வச்சுக்கோங்களேன், அதில் இந்த வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், இதே வாய்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் மாற்ற முடியாது, அவங்க சொல்கிறது தான். இன்கேஸ் அந்த ஆர்டிஸ்ட் இல்லை சம்திங் ஏதோ நேச்சுரல் காஸ்ட் அப்படின்னு நீங்கள் யோசினா தான் மாற்ற முடியும். மற்றபடி அதே வாய்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆக்ஷன் காமினுக்கும் அந்த யோஷிலினுக்கும் அந்த வாய்ஸ் டிஃப்ரென்ஸ்க்கு வந்து பேசிக்கலாம். ஆக்ஷன் காமின் நார்மல் தான் ப்ரோ, அது அப்படியே கேப் மாதிரி தான் வாய்ஸ், அது ஒன்றும் இப்படியே தான் இருக்கும். அந்த பொண்ணு பேர் மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த உலகத்தை நாம தான் காப்பாற்ற போகிறோம், ஆக்ஷன் பீட் இது த்ரோ பண்ணுன்னா அந்த ஒரிஜினல் அந்த இது வந்துடும். இதே வந்து அப்படி பேசும்போது அது வராது. யோஷிரீன் நான் இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் உலகத்தை சுற்றி பார்க்க போகிறோம் இப்படியே பேசணுன்றப்போ அது கொஞ்சம் டோன் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம வாய்ஸ்லேயே பேசுறது வந்து ஈஸி, அதுவும் கொஞ்சம் எல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த டோனில் கொஞ்சம் பேசுறது தான் கஷ்டம், அதுதான் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற. ஓகேண்ணா, இப்போது அந்த மாதிரி டப்பிங் டீம் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல மார்வல் மூவிஸ்லேயே, எனக்கு கேட்கணும்னு நினச்ச குறிப்பாக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்ச ஒரு மூவி வந்து Ant-Man 3 வந்துட்டு இப்போ வந்துச்சு, குவாண்டமேனியா. ஓகே, குவாண்டமேனியாவில் அப்போது அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசு வந்து இந்த எப்படிரா அப்படிங்கிற டைலாக் வந்து ட்ரெண்டில் இருந்துச்சு. அந்த டைலாக்கு அந்த மூவியில் எப்படி சொல்கிறது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ரிப்பீட்டாக வச்ச மாதிரி இருந்துச்சு. அது அந்த ஒரிஜினாலிட்டியை ஸ்பாயில் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எங்களுக்கு அதே மாதிரி கொடுங்க. முன்னாடி ஜாக்கி சேனலில் பார்த்தீங்கன்னா சங்கர், ராசப்பா, ராஜேஷ் அந்த மாதிரிலாம் பேர்லாம் வச்சுருப்பாங்க. அது நம்ம கூட கனெக்ட் ஆக முடிஞ்சு, என்ன தான் அது ஐடென்டிக்கலாக இல்லை ஒரிஜினல் ஸ்கிரிப்டாக இல்லைனாலும் நம்ம கூட கனெக்ட் ஆக முடிஞ்சு. இப்போது இவங்க மாற்றுறது நம்ம கூட கனெக்ட் ஆக முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரிஜினலில் வே கொடுங்க அப்படின்னு ஆடியன்ஸ் மாறிட்டாங்களா இல்லை வந்து ஸ்கிரிப்டில் அந்த மாதிரி இருக்கா? இல்லை, நீங்கள் சொன்னபடி அந்த வைரலாக போனதுனால கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா அந்த இது ஒர்க் பண்ணல அதனால் எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி வைரலாக போனதை கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸாக இருக்கே, இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதேமாதிரி நீங்கள் ஒரிஜினலாக அந்த மாதிரி ஏதாவது வேர்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம், சரி அதுக்கு சிங்க் ஆகிற மாதிரி இல்லைனாலும் ஓகே இங்கே என்ன சிங்க் ஆகுது அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி அதுக்கு தான் ரீசனாக இருக்குமே தவிர வாண்டடாக பண்ணுறது கிடையாது. ஏன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி கியூசி போயிட்டு தான் வரும் ஸ்கிரிப்ட்டு, இன்கேஸ் அவங்களே சொல்லியிருக்கலாம் இல்லை இந்த வேர்டு யூஸ் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இதில் தான் வருமே தவிர நம்மளும் அது வாண்டடாக போட முடியாது. இப்போது மார்வல் மூவி வரல, அது கண்டிப்பாக கியூசி இருக்கும். கியூசியில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி. ஆமாம், யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி டெஃபினட்டாக நான் தான் சொன்னேன். இப்போ இந்த ஹார்ஷ் வேர்டுக்கு நம்ம என்ன வேர்ட் சாய்ஸாக கொடுக்கலான்றது அவங்களே சொல்லுவாங்க. இவ்வளோ ஹார்ஷாக வேண்டாம், இதுக்கு இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் போட்டுக்கோங்க, அவங்களே ஒரு 4-5 சாய்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் அவங்க வந்து இல்லை இதை ஸ்பெசிஃபிக்காக அதை யூஸ் பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கு இதையே வச்சுக்கோங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போது டிவி சீரீஸ் டப் பண்ணும்போது இப்போ ஒரு சேனல் வந்து டப்பிங் வந்துட்டு ஒரு கார்ட்டூனுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த டப்பிங் டீம் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறது தானா இந்த டீம் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி? ஏன்னா இப்போது புதுசாக ஃபேன் டப் ஆரம்பித்தவங்க கூட கார்ட்டூன்ஸ்லாம் வந்து டப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நருட்டோ நீங்கள் டப் பண்ணியிருந்தீங்க முன்னாடி, ஓஜி நருட்டோ. அதுக்கப்புறம் இப்போது ஒரு டீம் வந்து மறுபடியும் நருட்டோ டப் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் இப்போ வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி புது டீம்ஸ் வந்துட்டு உள்ளே வராங்களே ஃபேன் டப் ஆரம்பித்து அவங்க ஒரிஜினல் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிறாங்களே, இது வந்து யார் டிசிஷன் அந்த மாதிரி கேட்குறாங்க? சேனல்ஸே டைரெக்டாக ஹையர் பண்ண முடியுமா இல்லை அவங்களும் இந்த டப்பிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் தான்? இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு அங்கே இது ஆரிஜின் எங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் நமக்கு மொபைல்லேருந்து வரும்போது அது ஒரு ABCDEF வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி லாஸில் தான் நமக்கு வரும். அந்த லாஸில் வரும்போது நம்ம அந்த வெண்டார் என்ன கேட்குறாரு, எவ்வளோ இப்போ பட்ஜெட், அதுக்கேற்ற இது என்ன, என்ன மாதிரி கார்ட்டூன், இப்போ அவங்க இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த வாய்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இதுக்கு முன்னாடி பண்ண அவங்க யூஸ் பண்ணுங்கள், இல்லை இது புதுசாக பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வாய்ஸ் வேண்டும், எனக்கு ஃப்ரெஷ் வாய்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களா, அதை பொறுத்து தான். ஸோ அந்த வெண்டார் என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம போகிறோம். ஸோ இங்கே எடுக்கிறவங்க ஓகே
இவர் தான் பேசியிருக்காரு அப்படின்னு அவங்களும் சஜஷன் சொல்லுவாங்க. பட் இல்லை, அவங்க எனக்கு இந்த வாய்ஸ் வேணும், இந்த மாதிரி போடலாம், இப்படி இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இது. இப்போ எல்லாத்தையுமே நமக்கு இந்த ஃபோனுன்றதுனால கிளிப்பிங்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பிஃபோர் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறது இது. ஸோ அவங்களுக்கு அங்கே ஒரு அட்ராக்ஷனோ இல்லை ஒரு என்னது ஒரு இம்ப்ரெஷனோ க்ரியேட் ஆச்சுன்னா சரி இந்த வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வர்றது தான். ஸோ அது எந்த டீம் பண்ணுறாங்களோ அந்த டீம்கிட்ட அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் காண்டாக்ட் பண்ணி அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ இன்கேஸ் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா இது பண்ணுவாங்க. பட் ஃபேண்ட் அப் டு இதுன்றது வந்து எப்படின்னா அது நீங்கள் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இப்போ ஹோம் செட்டப்பில் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் லைவாக ஒரு தேட்டரில் போய் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஹோம் செட்டப்லன்றப்போ நம்மளே தான் எல்லாமே பண்ணிப்போம். ஆனால் ஒரு தேட்டர் போய் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே வேறு வேறு விஷயங்கள் தெரியும். இப்போ ஃபேன் டப்பில் நம்ம என்ன வேணால் டப் பண்ணிக்கலாம், என்ன வேணால் டைலாக்ஸ் போட்டுக்கலாம், என்ன வேணால் இது பண்ணலாம். பட் அது ஒரிஜினலாக நீங்கள் அங்கே லைவில் போய் பண்ணும்போது அப்படி கிடையாது. எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கணும், அங்கே போய் நம்ம டைலாக் போட முடியாதுல்ல. இப்போ நம்ம ஃபேன் டப் பண்ணும்போது அப்படி பண்ண மாட்டோம். நம்ம அந்த எஃபெக்ட் செட்டில் கூட வேறு ஏதாவது டைலாக் போடலாம், ஃபன்னியாக டைலாக் போடலான்னு நம்ம யோசிப்போம். பட் அந்த ஒரிஜினல் இதில் நம்ம பண்ண முடியாது. அங்கே எஃபெக்ட் இருக்குன்னா எஃபெக்ட், டைலாக் என்ன மீட்டரில் இருக்கோ அந்த மீட்டரில் நம்ம சொல்லணும். அது எக்ஸஸ் ஆகக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் முடியக்கூடாது. ஸோ அந்த மீட்டை நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக இது பண்ணும். ஏன்னா உங்களுக்கு மல்டி லாங்குவேஜ் போகுது. ஸோ எல்லா லாங்குவேஜும் நீங்கள் மாற்றும்போது அதே லென்த் வருதான்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா இந்த கேள்வி எதுக்காக கேட்டேன்னா, ஒன் பீஸ்னு ஒரு அனிமே, அந்த அனிமே இப்போது கார்ட்டூன் நெட்ஒர்க் ஹையர் பண்ணி அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணிருக்காங்க. அதில் ஃபேன்ஸ் எல்லோரும் சொல்கிறது தமிழ் டப்பிங் வந்து இதில் ஒட்டலை, ஒரு சில கேரக்டர்ஸுக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. நீங்கள் சொல்லிங்க வாய்ஸ் டெஸ்ட் போகும், அது கேரக்டருக்கு மேட்சாக இருந்தால் அந்த மாதிரி. முன்ன இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கேரக்டர்ஸ்லாம் அப்படியே இது உண்மையிலே தமிழில் தான் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க, இதை பார்த்து தான் இங்கிலீஷ் டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அவ்வளோ நேச்சுரலாக கனெக்ட் ஆகும். இப்போப்போ அந்த குவாலிட்டி கொஞ்சம் குறையுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, எனக்கு தெரியல. பட் மேபி அது ஃபேன் டப்பா இல்லை ஒரிஜினல் சேனல்? ஓ, சேனல் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அஃபிஷியலாக. ஓகே ஓகே, எனக்கு தெரியல, நான் பார்க்கல இன்னும். ஆனால் பட் வந்து அவ்வளோ இதுவாக அவங்களும் விட மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு சேனலுக்குன்னு ஒரு பெட்டிஷன் இருக்குது, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அவங்களும் அக்ரிமெண்ட்டு அந்த எல்லா விஷயமும் இருக்குது. பட் மேபி அந்த வெண்டாரே கேட்டிருக்கலாம், இல்லை எனக்கு இப்படி ஒரு என்ன சொல்ல புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயமாக கூட இருக்கலாம். அது வந்து கரெக்டாக யார் பண்ணாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. வெண்டா சைட்லேருந்து தான் இருக்கும், ஏன்னா அப்படி டப்பிங் பண்ணுற அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே தெரியும் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. மேபி அவங்க கேட்டிருக்கலாம், இல்லை இவங்களா இல்லை இது இம்ப்ரவைஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருந்தா மேபி பண்ணியிருக்கலாம். இப்போ அதர் தென் கார்ட்டூன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டிஸ்னி போகிறோம் இல்லை வேறு ஏதாவது கார்ட்டூன்ஸ் போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டே கொடுக்கணும், கொடுத்து அவங்க ஓகே பண்ணுற ஸ்கிரிப்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் பாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்ட க்வெஸ்டின்ல ஆன்சர் இருக்குது. இப்போ பாய்ஸ்ன்றப்போ அந்த அளவுக்கு நாங்கள் இதுவாக வேர்ட்ஸ் ஹார்ஷாக இருக்காது, பட் சில சீரீஸில் ஹார்ஷாக தான் வேணும்னு சொல்லுவாங்க. அண்டு ட்ராகன் பால்ஜி அது ஆனால் எனக்கு சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. அந்த கேரக்டர்லாம் பேசுகிறது ஏன்னா ஃபுல்லாக ஃபைட் மட்டும்தான் இருக்கும்.